காலை தொட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து கூறி வருகிறீர்கள். இங்கே அறிமுக உரை நிகழ்த்திய முனைவருக்கோ விஜயராகவன் அவர்கள் மிகச் சிறப்பாக நம் தமிழ் மொழியில் எந்த அளவிற்கு தொன்மை பதிந்திருக்கிறது என்பதும், வேளாணில் வேளாண் துறையில் அது எந்த அளவிற்கு நமக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். புடி உயரம் புடி உயர கோல் உயரம் என்று சொன்னாலே அதை விட வேளாண் மேலாம் இந்த நாட்டில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆக இவையெல்லாம் மறைந்து போகிறது. மறைந்து போன அத்தனையும் கீழடி வாயிலாக நாம் தொடர்ந்திருக்கோம். இந்தியாவிலே இன்றைக்கு நாம் பெருமைப்பட வேண்டும். இதுவரையிலே இல்லாத ஒரு வரலாற்று சாதனை தமிழ்நாட்டில் 10 இடங்கள் ஒரே திங்களில ஒரே ஆண்டில அகழாய்வு சோதனை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆக இழந்து போன பெருமைகள் உள்ளே இருக்கிறது. அந்த மண்ணை நாம் அகழ்கிற போது தமிழனுடைய பெருமை உலகிற்கு மணக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். முனைவர் இரா வினோத், நான் இந்த வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கம் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் நடத்தி கொண்டு வருகிறது. கடந்த 5 நாடளாவிய வேளாண் அறிவியல் தமிழ் மாநாடு செம்மையாக நடைபெற்றது. இந்த வருடம் நமது இந்த வேளாண் அறிவியல் தமிழ் மாநாடு 6வது மாநாடு. இது நம்முடைய எம்எஸ் சுவாமிநாதன் அறிவியல் நிறுவனத்தில் நடைபெற உள்ளது. இன்று நமது இந்த வேளாண் அறிவியல் தமிழ் மாநாடு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செம்மையாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் வேளாண் அறிவியல் இயக்கத்தின் மூலமாக சுமார் 30 புத்தகங்கள், 1300 கட்டுரைகள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்படுகிறது. இந்த வருடமும் 30 புத்தகங்கள் நமது வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றது, வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் நம்முடைய உலக தமிழ் ஆராய்ச்சி சார்பாக விஜயராகவன் அவர்கள் கலந்து கொண்டார். மற்றும் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் குமார் அவர்களும் மற்றும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர், தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் கலந்து கொண்டு இத்தமிழ் இயக்கத்திற்கு சிறப்பித்த பல்வேறு அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். ஒவ்வொரு வருடமும் தமிழ் இயக்கத்திற்கு தமிழுக்காக வேளாண்மை துறையில், கால்நடை துறையில், மீன்வளத் துறையில் செம்மையாக பணியாற்றும் அறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கி இயக்கம் சிறப்பித்து வருகிறது. இந்த வருடம் இந்த தமிழ் இயக்கத்தின் பல்வேறு வேளாண்மையாளர்கள் உலகமுள்ள வேளாண்மையாளர்களுக்கு விருதுகள் வழங்கியது. இந்த விழாவில் எனக்கும் தங்கப்பதக்கம், சிறந்த நூலுக்கான தங்கப்பதக்கம் விருது கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். புலம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்னோட வந்து பார்த்தசாரதி இளங்கோ எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து தமிழ் வேளாண் அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நடக்கிற இந்த 6வது மாநாட்டில் கலந்துகிறது மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வந்து தங்க பதக்கம் கொடுத்துருக்காங்க. நான் 35 ஆண்டு காலம் விவசாயத்திற்கும் தோட்டக்கலைக்கும் பணிபுரிந்திருக்கிறேன். எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். வேளாண் துறை மூலமாக தோட்டக்கலை இந்த மாநாடு மிகச்சிறப்பாக பாக்கியதுசாலிகா திருநெல்வேலி கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கேன். இது வந்து நான் 3வது முறையாக பங்கெடுக்கக்கூடிய அறிவியல் தமிழ் மாநாடு. இந்த மாநாட்டில் இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச விருது வந்து சிறந்த நூலாசிரியருக்கான விருது. இந்த அறிவியல் தமிழ் மாநாட்டின் மூலமாக 1300 கட்டுரைகள் அடங்கிய 30 தொகுப்புள்ள நூல்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க. இந்த வருஷம் வெளியிடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு நூல் வந்து மண்ணியல் துறை சார்ந்தது, மண் வளம் மண் நலத்தை சார்ந்த அறிவியல் கட்டுரைகள் அடங்கிய புத்தகம்.
அந்த புத்தகத்தை வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் மூலமாக தொகுத்து வழங்கினதுக்காக இந்த விருதை நான் வாங்குறேன். சென்ற ஆண்டு வந்து சிறந்த பொது கட்டுரைக்கான விருதும் சிறந்த இ ஆர்டிக்கல்னு சொல்லிட்டு, அதாவது டிஜிட்டல் மூலமாக கொடுக்கக்கூடிய கட்டுரைக்கு அந்த இரண்டு விருதுகளையும் பெற்று, இந்த அறிவியல் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அறிவியல் அறிஞர்கள், மாணவர்கள், வேளாண்மையை சார்ந்த விவசாய பெருமக்கள், கால்நடைத்துறை, மீன்வளத்துறை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் வந்து தமிழ் மொழியில் தொழில்நுட்பங்களை போய் சேர்க்கணும், சாமானியனுக்கும் வந்து எல்லா தொழில்நுட்பங்களும் தெளிவாக தெரியணும் அப்படின்ற நோக்கத்துக்காக துவக்கப்பட்ட ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் மூலமாக பல்வேறு அறிஞர்கள், மாணவர்கள், முதுநிலை பட்டம் பெற்ற மாணவர்கள், பொதுநல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லோரும் வந்து தமிழால் ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ் மொழி மூலம் அறிவியல் ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி நமது மாநிலம் வந்து முதன்மை மாநிலமாக இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். எத்தனை வருடமா வாங்கிட்டு இருக்கீங்க இந்த விருது? நீங்க இந்த விருது வந்து இந்த மூன்றாவது வருடம். முனைவர் சே ராதிகா, நான் அன்பில் தர்மலிங்கம் மேலாண்மை கல்லூரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் மூலம் இதுவரை 6 மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த 6 மாநாட்டுகளிலும் நான் கலந்து கொண்டு பணியாற்றியுள்ளேன். இதுவரை எங்களுடைய துறை வந்து பயிர் மேலாண்மையியல் துறை, உளவியல் துறை. அதாவது இந்த உளவியல் துறையில் 6 மாநாட்டிலும் புத்தகங்கள் வெளிவர உறுதுணையாக இருந்துள்ளேன். நான் இதுவரை இந்த மாநாட்டின் மூலம் சிறந்த பொதுக்கட்டுரை விருது 4 வருடம் பெற்றுள்ளேன். இது மட்டுமல்லாமல் சிறந்த நூலாசிரியர் விருது, சிறந்த கலைச்சொற்களுக்கான விருது, மற்றும் இந்த மாநாட்டின் மூலம் நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளேன். மேலும் எமது கல்லூரி மாணவர்கள், அன்பில் தர்மலிங்கம் மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் அவர்களது படைப்புகளையும், கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளையும் இந்த மாநாட்டின் மூலமாக படைத்துள்ளனர், பரிசுகளும் பெற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் மூலம் இதுவரை இந்த 6வது உலக தமிழ் மாநாட்டில், நாடளாவிய தமிழ் மாநாட்டில் 30 நூல்கள் படைக்கப்பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட 1200 கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கட்டுரையின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆராய்ச்சி கட்டுரையின் முக்கிய நோக்கமானது பாமர மக்களையும் சென்று சேரும் வகையில் தமிழ் மொழியில் படைக்கப்பட்டுள்ளன. இதுதான் இந்த வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் முக்கிய நோக்கம். பொதுவாக நாம் படிக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே ஆங்கில மொழியில் இருக்கும். ஸோ ஆங்கில மொழியில் இருக்கும்போது அது அவர்களுக்கு புரிந்து கொள்ள சற்று சிரமமாக இருக்கும் என்பதனால் நாம் எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை தமிழில் மொழியாக்கம் செய்து பாமர மக்களையும் சென்று சேரும் வகையில் செய்துள்ளோம். யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஸோ நமது உழவு தொழிலை வந்து தமிழ் மொழியின் மூலம் கொண்டு செல்லும் போது அது அனைவரையும் சென்று சேரும். நம்முடைய உழவு தொழில் வளர்ச்சியடையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.